வெல்கம் பேக் டு சேனல் மக்களை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா, என்ன படம்லாம் இல்லைங்க, வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். வாய் தோறி வளரிட்டேன். அதாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு கேவலமாக ஒரு பாப்பா நம்மளை அசிங்கப்படுத்திச்சு. சரி, அந்த பாப்பாவுக்கு ஒரு ரிவெஞ்சு கொடுத்து அந்த பாப்பாவுக்கு புத்திமதி சொல்லான்ட்டு ஓடிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே பயப்பில் நம்மளை படுக்க போட்டு விட்டான். சரி ஓகே மக்களை, இப்போ எப்படி ஆரம்பம், எப்படி ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது நம்ம வாய்ஸ், அதேமாரியே வந்து வீடியோ ஃபுல்லாகவும் ஸ்டார்டிங்கில் நம்ம ஸ்லோவாக போகிற மாதிரி தான் இருக்கும் மேட்ச். ஆனால் கடைசியில் பார்த்திங்கன்னா அடித்து தம்சம் பண்ணி யார் மேலடா கை வச்சா, டீம்ஸோட ஃபேமிலிடா அப்படின்ற அளவு அவங்களை அடித்து படுக்க போட்டு, தம்பி போங்கப்பா பரலோகத்துக்கு இதான் வழி அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டேன். சரி ஓகே, அப்படி என்ன தான் நடந்ததுன்ற பார்க்கறதுக்கு முன்னாடி, நீ ஏன் இத்தனை நாளாக வீடியோ போடவே இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, மழையின் காரணமாக, வீட்டுக்கு வெளில இருக்க ஒளியின் காரணமாகன்னு நான் போய் சொல்ல வேணும்ல, தம்ப்நெயில் ரெடியாகல, அப்புறம் வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனம். ஸோ நீங்கள் வந்து பழைய மாதிரி சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ரெகுலராக வீடியோ போடலாம். பழைய மாதிரி சப்போர்ட் கிடைக்க மாட்டேது. ஸோ நம்ம வீடியோ போடுறதுக்கு நிறையா செலவாகிட்டு இருக்கு, அதுக்கான ரெவன்யூ கிடைக்கல தான், அதுக்கான சப்போர்ட்டாவது கிடைக்குமே அப்படின்னு சொல்லி. அப்புறம் ஃபஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சாச்சு, நம்ம ரைடர் ப்ரோ வந்து டீசெண்டாக மெடிக்கிட் போட்டு எமௌண்ட் போட பண்ணிட்டு இருந்தார். இதுதான் நல்ல பிள்ளைக்கான நாகரிகம். ஆனால் அவங்க அப்படி பண்ணலங்க. நீங்கள் பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள், நான் முன்னாடியே சொன்னால் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் பழைய மாதிரி சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம வந்து எல்லா டைமுன்ற பாருங்கள், டெய்லியும் வீடியோ போடுவோம் என இன்றைக்கி லைவில் என் பக்கத்தில் உட்காந்துருக்கோம். மேலே சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த லைவ் ஓடிட்டு இருக்கோம். ஸோ இதை பார்த்துட்டு வந்து பாருங்கள், யார் அவன் என் பக்கத்தில் இருக்கான்னு பார்த்து, யார் அந்த ஹில்ஸ் வாங்கி பார்த்துருங்க. ஸோ நீங்கள் மறக்காமல் வந்து சப்போர்ட் பண்ணி, சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ வரும். ஸோ ஏன்னா வந்து தம்ப்நெயிலும் இப்போ வந்து நம்ம பே பண்ணி வாங்க ஆரம்பிச்சோமோ, அதனால் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ கொஞ்சம் சட்ட சிக்கல்லாம் வருது. சப்போர்ட்டே இல்லாமல் எதுக்கு செலவு பண்ணுறது, லைவில் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதுலேயும் அதிகமாக இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் ஸோ அதனால் ரொம்ப வருது. ஸோ சொதப்பிகிட்டு இருக்கேன், கண்டுக்காதீங்க. ஏன்னா ரொம்ப நாள் ஆகலை கா இதுக்கு. அது பேர்னால் யாருமே பேசாமல் நான் மட்டும் பேசி ஒரு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது வந்து கொஞ்சம் புதிதாக, புதிதாகலாம் இல்லை, பழசு தான் இருந்தாலும் கொஞ்சம் புதுசாக உணர்கிறேன். அதனால் வந்து சரியாக வரல. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லைவுக்கு தரம்பறையே, லைவுக்கும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சப்போர்ட் வேணும். ஸோ நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிட்டு அப்படியே வந்து தம்பிங்களா ஏதாவது பார்த்து பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி விட்ருங்க நம்ம சேனலுக்கு. அதேமாதிரியே வீடியோ கண்டென்ட்டுக்கும் நீங்கள் வந்து ரெகுலராக, நான் இந்த ஒரு வாரம் போடுறேன், இந்த ஒரு வாரம் வாய்ப்பு இல்லை, நீங்கள் இந்த வீடியோக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக ரெகுலராக இருக்கும். அதனால் இந்த வீடியோ மறக்காமல் எல்லோரும் ஷேர் பண்ணி வியூஸ் மட்டும் அதிகமாக வர வைக்கிற மாதிரி இவங்க ராக் ப்ரோ காமெடி பண்ணி சேர்த்துக்கிட்டாரு. சரி விடுங்க, கண்டுக்காதீங்க. இதில் பாருங்கள், இப்போயும் இவங்க எமௌண்ட் போடல, டீசெண்டாக இருந்தாங்க. இப்போயே எமௌண்ட் போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் பையல் பிள்ளைக்கெலாம் சொர்ணம் வந்து அடிச்சிருப்பாங்க. பட் ஆனால் அந்தமாரி அடிக்கல, ஏன்னா அவங்க எமௌண்ட் போடல, ஆனால் நம்மளும் கொஞ்சம் அசால்ட்டாக விளையாண்டோம். டெசர்ட்டிகளை மட்டும் எடுத்துக்கிட்டு ஓடி போய், வேகமாக ஓடி போய் எனிமிக்கிட்ட வந்து டெசர்ட்டிகள் இல்லைன்னு சொன்னாம்மா. ஃபோன் பண்ணி ஆப்போசிட்டில் நிற்கும் போது, மாப்பிள்ள டெசர்ட்டிகள் இல்லை, எடுத்துகிட்டு வந்து குத்துற மறக்காமல் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான். சரி நம்மளை மதித்து கேட்டானே அப்படின்ட்டு வேகமாக போயிட்டு, இங்கே எங்கடா இருக்க மாப்பிள்ள, ஃபோன் பண்ணி ஆளை காணுமேடா எங்கடா இருக்க மாப்பிள்ள அப்படின்னு போய் தேட்டிருந்தான். இங்கே உட்காந்துருக்கான், டேய் மாப்பிள்ள ஏதோ வந்துட்டேன்டா, இந்தடா டெசட்டிகளை வாங்கிடான்னா பைப்பில் புசுன்னு அடிக்கிறான். ஏன்டா நீ கேட்ட டெசட்டிகளை உனக்கு கொடுக்க வந்தேன், இனிமேல் உனக்கு இந்த டெசட்டிகள் கிடைக்கக்கூடாதா அப்படின்ட்டு என்ன பண்ண, ஐயோ அவனுனா காயிட்டான், அப்போ இங்கே நின்று அவன் டெசட்டிகளை எடுத்துருவான் அப்படின்ட்டு இங்கே இறங்கிட்ட. நீ இப்போ முடிஞ்சால் லூட்டடி மாப்பிள்ள அப்படின்ட்டு இங்கே வந்து சுற்றிக்கிட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நாக்கு சைபர் மட்டும்தான், அதாவது நம்ம ரைடர் மட்டும்தான் இருக்கான்னு சொல்லி பயப்படுறதுக்குள்ளே அவனையும் முடிச்சு விட்டாங்க. ஸோ இந்த ரவுண்டும் வந்து யாருமே அமௌண்ட் போடல, நல்லா போயிட்டு இருந்தது. சரி நல்லா தான்ப்பா போகிறாங்க, தோக்குறதுனால ஒன்றும் அவமானம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா இங்கே ஒன்றான் நின்றுனா, இருங்கடாடே வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் ஸ்கைலர் விட்டான் பொதுக்கு இன்னொரு குளோவில் போட்டு திரும்ப உட்காந்துட்டு இருந்தேன். பாமை வந்து போட தெரியாத பயக்குள்ள போல நம்மளாக இருந்தால் வந்து தூக்கி லாபிக்கு போட்டிருப்போம், நம்மளும் தப்பாக தான் போடுவோன்ற சொல்ல வர வேற ஒன்றும் இல்லை. அடுத்து இவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து குதிப்பார். ஐயோ முன்னாடியே சொல்கிறோன்னா யாரோ நாக்கு, நம்ம பிளாக்கு தான் நாக்கு. ஸோ இவன் குதித்தோடனே இவனை வந்து பட்டுன்னு படுக்க போட்டான், ஒரு டவுனு. என் கடமைக்கு நான் ஒரு டவுன் பண்ணிட்டேன்ல, நம்ம டீமை ரிவே பண்ணி விட்டாங்களே, டீமில் இருக்கவனா என்ன பண்ணோம், ஆளுக்கு ஒரு டவுனாக பண்ணுமா இல்லையா, இது தானே வந்து ஒரு உலக நடைமுறை இது தானே. ஆனால் அப்படி பண்ணலங்க எவனோ, எல்லாம் என்ன மட்டும் மாடி விட்டா தான் பாருங்க, நம்ம ரைடர் ப்ரோ அடி வாங்கிட்டு படுத்துக்கிட்டாரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே வேறு எவனா இருப்பாங்க, அவன் எங்கே போனப்பா, அதோ இந்த பப்பா, இந்த பப்பா தான் வந்து இது போடாது அமௌண்ட்டு. ஸோ இந்த பப்பாவே அடிச்சுட்டாச்சா. அடுத்து பார்த்திங்கன்னா பாம்பு போட்டு நம்மளே மாதிரி மாப்பிள்ள படு, எங்கே போகிற போனாட்டும் டெசர்ட் டீல் கேட்டனே கொடுக்கல அப்படின்னு சொல்லி கோவத்தில் நம்மளை வந்து கில் எடுத்துறா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பட்டுன்னு நம்ம ராக்கு நீருத்தலை, நான் ஜோனை பிடிச்சாருன்ட்டு, ஜோனு மேலே வர ஜோன் கீழே நின்று ஜோன் பிடிச்சாருன்ட்டு பார்த்துட்டு இருக்கான். அடடு யார் ராணி அப்படின்ட்டு அங்கே பாம்பு போடுறேன்ட்டு இங்கே வந்து அடி வாங்கி செத்துக்கிட்டான். ஏங்க அந்த பப்பா தாங்க, இங்கே பாருங்க வணக்கம் வச்சு சிரிக்கிறேன் மட்டும் போட்டுச்சா, வந்ததுக்கும் வந்து இதுக்கு மேலே விடக்கூடாதா அப்படின்னு சொல்லி
நானும் விடக்கூடாது, கைப்பு எல்லாம் வந்து கொஞ்சம் உஷாராக இருந்துங்க. இதுக்கு மேலே விட்டா அசிங்கம், அதுக்கு மேலே இந்த மேட்ச் கண்டென்ட் ஜெயிஸ்டாக கண்டென்ட்டு. ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா வந்து எல்லாம் மறக்காமல் நம்ம டீமில் இருக்கவங்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆனாலும் பரவாயில்ல, அவங்கள அடித்தே ஆகணும், அடித்து திரும்ப எமோட்டு போடக்கூடாது, அடித்து கெத்தாக வெட்டியாக நின்று அவங்கள வெறுக்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து எமோட்டு போகிறது வந்து அடித்து எமோட்டு போகிறது பெரிய விஷயம் இல்லை, அதனால் வந்து அடித்து காட்டணும், நம்மளால் முடியும்ன்ட்டு அடித்து காட்டணும்டா. ஸோ யாருமே வந்து எதுவுமே அடிச்சுட்டு எமௌண்ட்டு கிணமிட்டு போடாதீங்க, அடிச்சுட்டு உக்காருங்க இல்லை நின்றுட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் ஜெயிச்சாகணும் மாப்பிள்ள வந்து வெற்றி முக்கியம், பூயா முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி வந்து கண்டென்ட் வேணுமா, இல்லை ஒரு கஸ்டம் கண்டென்ட் வேணுமா அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கஸ்டம் கண்டென்ட்டுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டம் இருந்தாலும் உங்களுக்காக நான் ரெடி பண்ணி போடுறேன். ஏன்னா வந்து ஃபுல்லாக இப்போ வந்து நம்ம ரேங்க் புஷில் இறங்கிட்டோமா திரும்ப கஸ்டம் பக்கம் போகணுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த கையெல்லாம் உட்காடுறதுக்கு. ஸோ ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல ட்ரை பண்ணி போடுறேன். அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரொம்ப சுற்றி வந்து அங்கங்கன்னு போயிட்டு தேடிட்டு இருந்திருப்பேன், கீழே அவனாக இருக்கானான்னு யாருமே இல்லை, மேலே மட்டும்தான் இருக்கான். யார் இருக்கானா, நான் ராக்கு அப்புறம் வந்து பிளாக்கு. ராக்கு பிளாக்கு ரைமிங்காக இருக்குப்பா நம்ம டீமில் பேர், ஓடு வரலாம். ஏங்க பிளாக்கு ஏ இப்போ தான்டா ரைமிங்காக இருக்குது, நல்ல டீம்லாம் சொல்லிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நாக் ஆகிட்டேடா பிளாக்கு தப்பி இருப்பா அண்ணன் வரண்டா அப்படின்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். சரி இங்கே தான் இருக்காந்து வெள்ளவா அப்படின்ட்டு ஒரே ஒன்ட்டாக போடு யார்ரா நீ, யார் மேலே கையை வச்சு அமௌண்ட் போட்டீங்க தெரியுமா, டிஎஸ் குட்டிடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் கில்லெடுக்கலாம்னு பார்த்தா இந்த பாப்பா வந்து அழகாக மண்டையை சோனில் நின்று காட்டிட்டு இருந்தா, இதுக்கு ஒரு அடிச்சுட்டு அப்படியே கண்ணை மாற்றிட்டு அப்படி மெதுவாக நின்றுட்டு இருந்தேன், வெறுத்து சாவுங்கடா அப்படின்ட்டு. ஓகே நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இது வேறு காலாரி வியாபாரியா, இந்த இடத்துல ரவுண்டு பேரை சொல்லி கூட ஓட்ட முடியாது. ஓகே 3-2 அப்படின்னு வந்துருச்சா. இந்த ஆட்டம் பார்த்திங்கன்னா அருமையான தரமான வேறு லெவலான ஒரு மஜா பண்ணிருப்பான், அது என்ன மஜா அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து அது வந்து ஷார்ட்ஸாகவும் வந்தது, அந்த ஷார்ட்ஸை நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது, அப்படி பார்க்கலேன்னு அந்த ஷார்ட்ஸையும் போய் மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க. ஒன்று ஒரு பையன் காலியாக அடுத்து பாருங்கள், இன்னொருத்தன் தானாக வந்து தலையை கட்டுவான், அவர் 2 கோடி 2 90 அப்படின்னு அவ்வளோதான். நம்ம டிஎஸ் குட்டி வந்து ஒருத்தன் டிஎஸ் குட்டி கண்ணில் ஏ என்ன பாப்பா பண்ணுறாங்க, வெறும் வெறும் ஹெட்டு தான் டிஎஸ் குட்டி கண்ணில் நீங்கள் எளிமையாகிய நீங்கள் பட்டாலே வெறும் ஹெட்டு, அவர் புல்லட் உங்கள் தலையில் மட்டும்தான் படும் என வந்து அவர் சத்தியம் பண்ணி கொள்வார். அதுங்க எதுவும் ஹெட்டு தான், சூப்பராக வேறு லெவலில் முடிச்சு விட்டாச்சு, ஏஸ் அடித்து விட்டோமா அப்படியே நின்னா அமைதியாக. அதுமாரி தான் இதேமாரி தான் பண்ணணும், ஆட்டை ஃபுல்லாக இதை மட்டும்தான்டா தம்பி பண்ணணும், வேறு எதுவும் நம்ம கடமையாக இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த எலும்பு கூடத்தில் கொடுத்துட்டேன், இதில் வந்து கொடுத்தாலே நம்மளுக்கு என்ன பண்ணு ஏது பண்ணணும்னு தெரியாது. அது வேறு இப்போ வர புதுசாக வர பர்கட்ரி வேறு வந்து பிடிச்சா என்ன பண்ணுறேன்னு தெரியல, இங்கே அவன்ட்டு குளோவல் இருந்தால் கொடுங்கடா அப்படின்னு சொல்லி குளோவல் பிச்சு எடுத்துருந்தா, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கே ஒருத்தன் ஓட்டிருந்தான், அவனை ஸ்கோப் போட்டு அடிச்சா அவன் 112 வாங்கிட்டு எங்கேயோ ஓடிக்கிட்டான், இல்லை கணக்கு போட்டுருந்தேன், இப்போ தான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் கணக்கு போட்டுருந்தான், அதான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்புறம் குளோவல் பிச்சு எடுத்ததில் ஒரு குளோவல் கிடச்சிது, சரி ஓகே ஒரு குளோவல் வரையும் போதும் அப்படின்னா திரும்ப இன்னொருத்தன் பார்த்தீங்கன்னா 122 ஐ இப்போ வேகமாக கணக்கு போட்டாங்க, வேறு இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா 122 வாங்கிட்டு அவனும் ஓடி போய் குளோவல் வச்சு ஓடி போயிடலாம், உட்காந்து குளோவலை போட்டு அப்படியே அங்கேயே உக்காண்டான், ஆஃப்லைன் போயிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் 3 பேருமே ஆஃப்லைன் ஒன்றாவே, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சைபர் மட்டும் ஆஃப்லைனு. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்றது தெரியாமல் நாங்கள் மட்டும் முழிச்சுட்டு இருந்தோமா, இந்த டைமில் நாங்கள் தான் முழிச்சிட்ருக்கோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க, அப்படி இந்நேரம் சப்ஸ்கிரைப் பண்ணுறணும், அப்படி நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கணும் ஓகேவா. மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் என தெரிவித்துக் கொள்ளப்படுச்சு, என்ன அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. ஏன்னா நான் ஒரு வாரம் இழுத்துட்டு போயிட்டே இருந்தால் இப்படியே உளுந்தா செத்துருவோமே அப்படின்ட்டு, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆடலாம் எப்படி ஜெயிச்சாகணும் அப்படின்ட்டு பார்த்தா, இந்த பக்கம் நம்ம ராக்கு தம்பி நாக்காகிவிட்டா, ஐயோ இரா செல்லக்குட்டியை வரண்டா இந்த ஆட்டம் ஜெயிக்கணும்டா அப்படின்னு பார்த்தா கோவல் கூட தான் நாங்கள் இருக்கேன். அப்புறம் போயிட்டு அவனை ரிவே பண்ணி விட்டேன், கிளவட்டியை ஏஞ்சி எங்கேயாவது பத்திரமா நீ நான் ரீச் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டுருந்தேன். இவனை ரிவே பண்ணதுக்கு வாழ்க்கையிலே முத முறை உருப்படியாக ஒரு காரியம் பண்ணிருக்கானா, அது ராக்கி இந்த மேட்சில் தான் பண்ணிருப்பான், நீங்கள் பாருங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள். நம்ம ரைடு நாக் ஆகிட்டேன்னா இங்கே ஒருத்தன் வருவான், இவனை நாக் பண்ணிடலாம்னு பார்த்துருவாங்க, ஆனால் என்ன நாக் பண்ணிட்டானா ராக் ஒன்னே என்ன பண்ணால் அவனை நாக் பண்ணி விட்டான். சரி இன்னும் இங்கே ஒருத்தன் தான்டா இருக்கான், ராக்கு ஒடியாடா ஒடியாடான்னு கத்திட்டு இருந்தேன். ஸோ அவனையும் வந்து ராக் அருமையாக அடித்து மேட்சை வெற்றி பெற்று தான். இதுலேருந்து சொல்ல வருது என்னென்னா, யாராவது எமௌண்ட் போட அடிச்சு எமௌண்ட் போடாதீங்க ஓகேவா. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் இருக்குது, மறக்காமல் எல்லோரும் ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல்சம் கொடுத்துருங்க. தேங்க்யூ கைஸ், லவ் யூ ஆல், பை பை.